அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தக்கூடிய எந்த போட்டித் தேர்வுகளுக்கு படித்தாலுமே சரி, நம்மளால் திருக்குறள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை படிக்காமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக 5-7 கொஷின்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4 குரூப் 2 சிலபஸை பொறுத்த வரைக்கும் பகுதி ஆல இலக்கியம் அப்படின்றதுல நமக்கு முதல் பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிருவோம். அது இல்லாமல் ஒரு 25 அதிகாரங்கள் மட்டும் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. 133 அதிகாரங்கள் இருந்தாலும் நீங்கள் 25 அதிகாரங்கள் மட்டும் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25 அதிகாரங்களையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த 25 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய 250 திருக்குறள்களையும் நம்ம படிச்சுட்டு போனோம்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம அந்த ஒரு 5-7 கொஷின்ஸ் போடலாம். இது நமக்கு தமிழ்லேருந்து மட்டும் கேட்காம திருக்குறள் அப்படின்றது நமக்கு எங்கேருந்தும் கேட்குறாங்க. யூனிட் 8லேயும் நமக்கு கவர் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 7 கொஷின் கன்ஃபார்ம் கேட்டுறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே. ஓகேவா? ஸோ இந்த திருக்குறளை நல்லா படிக்கணும். இந்த 250 திருக்குறள் படித்தா போதும். ஆனால் அந்த 250 திருக்குறள் ஒரேடியாக உட்காந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிச்சுட்டு போகணும். அதே மாதிரி நியூ புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் படிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நியூ புக்கில் இந்த அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து ஒரு 5 திருக்குறள் தான் இருக்குது, பேலன்ஸ் 5 திருக்குறள் இல்லை. அப்போ இந்த 5 திருக்குறள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ தான் நமக்கு ஓல்டு புக். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இந்த 25 அதிகாரங்களுமே நமக்கு தமிழ் ஓல்டு புக்கில் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அதிகாரம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளையுமே நமக்கு ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், கிளாஸஸ் கொண்டு போக போகிறோம். இந்த 250 திருக்குறளையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 5 திருக்குறள்னு பார்க்க போகிறோம். நம்ம 50 நாள்கள் என்ன பண்ணிடலாம், திருக்குறள் 250 திருக்குறளையும் மொத்தமாக கரைச்சி குடிச்சிடலாம். 5-7 கொஷின், அந்த 7 கொஷின் கேட்டாங்கன்னா திருக்குறள்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டாலும் நம்ம 100% ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம திருக்குறளை படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஓகே. அப்போ இன்னைக்கு வகுப்பில் முதல் அதிகாரமாக அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்திலேருந்து ஒரு 5 திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. முதல் திருக்குறள் பார்த்தீங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நமக்கு பிரித்து பிரித்து படிக்கணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை முதல் தெரிஞ்சுக்கணும். இப்படி படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா திருக்குறள் உங்களுக்கு தெரியாத திருக்குறள் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அந்த திருக்குறளுக்கான மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த முதல் லைன் பார்த்தீங்கன்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை, அன்பை என்ன பண்ண முடியாது, கேட்டு போட்டு லாக் பண்ணலாம் முடியாது. ஆர்வலர் நமக்கு ரொம்ப பிடித்தவர் இல்லைனா நமக்கு ரொம்ப விருப்பமானவர், அவருடைய துன்பத்தை பார்த்த உடனேயே நம்மளுடைய அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் ஏதோ ஒரு வாக்குவாதமாகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஏதோ ஒரு சண்டையில் இருக்கீங்க, அவருக்கு ஒரு 10 நாள் கழித்து 15 நாள் கழித்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவன் கூட தான் சண்டை ஆயிடுச்சுல, நம்ம என்ன போய் அவனுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையான அன்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு அவங்க நம்மள்கிட்ட உண்மையாக அன்பு செலுத்தினவங்க, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு இவங்க, இப்போ அவங்க துன்பத்தில் இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி போய் நிற்போம். உண்மையான அன்பு இருக்கவங்க போய் நிற்பாங்க. அதுதான் இந்த திருக்குறள். அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை, நமக்கு அன்புக்கு உரியவருடைய துன்பத்தை பார்த்ததுமே நம்மளுடைய அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். புண் அப்படின்னா துன்பம், கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் அப்படின்றதுடைய இடைக்குறை, ஒரு இலக்கண குறிப்பு. இதுதான் இந்த திருக்குறளுடைய பர்ஃபெக்டான ஒரு அர்த்தம். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான் கரெக்டான மீனிங். அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் கிடையாது, நமக்கு நெருக்கமானவருடைய கண்ணீரை துன்பத்தை பார்த்தவுடன் நம்மளுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக என்னவா வந்து நிற்கும், கண்ணீராக வந்து நிற்கும் அப்படின்றது தான். அப்போ ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புன்கண்ணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்றது தான் முதல் திருக்குறள். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள் தான், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்போ அன்பில்லாதவர் எல்லாமே தமக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் எனக்குரியது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணில் பார்க்குறதெல்லாம் இது எனக்கு என்னோடது, இது என்னோடதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவர், உண்மையான அன்பு உடையவர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய எலும்பு கூட பிறர்க்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்பு அப்படின்னா எலும்பு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடல் பொருள் ஆவியை குறிக்கிறாங்க.
அப்போ இதுதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம். அன்பு இல்லாதவர் எல்லாமே தமக்குரியது, எல்லாமே என்னோடதுப்பா, இது என்னோடது, அது என்னோடது, அது என்னோடதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்புடையவர் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய உடல், பொருள், ஆவி கூட யாருக்கு சொந்தம், பிறருக்கு சொந்தம், எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாமே பிறருக்கு சொந்தம் அப்படின்றது தான் இந்த இரண்டாவது திருக்குறளுடைய அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு இருக்காங்க. அப்போ அன்போடு இயைந்த வழக்கென்ப அப்படின்றதுல ஒரு கோடு. நம்ம கோடு இங்கே தான் போனோம் கிடையாது, அது திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து படிக்கணும். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கை நெறியானது, நம்ம வாழ்க்கை நெறியானது அன்போடு இணைந்து இருப்பது தான் அப்படின்னு இருக்காங்க. வழக்கு அப்படின்னா நமக்கு வாழ்க்கை நெறி, வாழ்க்கை முறைகள். நம்ம வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். வாழ்க்கை நெறி அப்படின்றது அன்போடு இணைந்து தான் இருக்குது. நீ சொல்ல முடியாது, நான் அன்பே இல்லாதவன் நீ சொல்லவே முடியாது. யார்கிட்டையாச்சும் ஒருத்தட்டையாச்சும் நீ அன்பாக இருப்ப, ஓகேவா? அந்த அன்பு நம்ம வாழ்க்கை நெறியோட, வாழ்க்கை முறையோட ஒன்றி போனது. எதற்கு ஒப்பாகாத சொல்கிறாங்கன்னா, நம்ம உயிரும், ஆறு உயிரும் என்பு அப்படின்னா இங்கே உடம்பு, நம்ம ஆறு உயிரும் உடம்பும், நம்மளுடைய உயிரும் உடம்பும் எப்படி ஒன்றி இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் அன்பும் ஒன்றி இருக்கிறது அப்படின்றதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு இதை படிக்கலாம். நம்ம உயிரும் உடம்பும், நம்ம உயிரும் உடம்பும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்போடு இருக்கோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் அன்பானது இயைந்து காணப்படுகிறது, ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. அதை யாராலையும் பிரிக்க முடியாது. யார்கிட்டையாச்சும் ஒருத்தட்டையாச்சும் நீ அன்பாக தான் இருப்ப, ஓகேவா? இதுதான் உன்னுடைய உடம்புலேருந்து உடம்பும் உயிரும் ஒன்றியது போல் உன்னுடைய வாழ்க்கையும் அன்பும் ஒன்றி காணப்படுவது அப்படின்றதான் அந்த திருக்குறளுடைய அர்த்தம், ஓகேவா? ஓகே, அடுத்த திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு ஈனும் நன்பு எனும் நாடா சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு. அப்போ ஈனும்னா நமக்கு தெரியும், ஈனும் அப்படின்னா ஈதல் அப்படின்னா தருதல். அன்பு உனக்கு தரும், என்னத்தை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்வம் உடைமை. ஆர்வம்னா இங்கே விருப்பம். அன்பு உனக்கு விருப்பத்தை தரும், அன்பு உன்மேல் விருப்பத்தை தரும். நீ அன்பாக இருந்த அப்படின்னா, நீ ஒருத்தர்கிட்ட அன்பாக இருந்த அப்படின்னா, அந்த நபருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே ஒரு விருப்பம் ஏற்படும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, விருப்பம் நம்மள்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கிடைக்கும், நம்மள்கிட்ட ஒரு விருப்பம் கிடைக்கும். அந்த விருப்பம், அந்த விருப்பமானது அது ஈனும், அந்த விருப்பம் எதை தரும்னு கேட்டிங்கன்னா, நன்பு ஈனும் நாடா சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. அந்த அந்த விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அப்படின்னு இருக்காங்க. நன்பு அப்படின்னா நட்பு, நட்பு எனும் மிக பெரும் சிறப்பை தரும் அந்த விருப்பம். அப்போ அந்த விருப்பத்தை தரது அன்பு, ஓகேவா? இங்கே திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா, அன்பு வந்து உனக்கு விருப்பத்தை கொடுக்கும். நீ அன்பாக இருந்த அப்படின்னா மற்றவங்க வந்து உன்கிட்ட விருப்பத்தோடு பேசுவாங்க. அப்படி விருப்பத்தோடு பேசுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது நட்பு, நட்பாக மாறும். அந்த நட்பு ஒரு பெரும் சிறப்பை தரும். ஆட்டோமேட்டிக்காக உன்னை நாடி வந்து ஒருத்தவங்க உன்ட்ட நட்பு கொள்கிறாங்க, உன்ட்ட நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு சிறப்பானது. அப்போ நீ எப்படி இருக்கணும், ஒருத்தா எல்லாரும் வந்து உன்ட்ட நட்பு கொள்ளணும், எல்லாரும் உன்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னா, நீ யாராக இருக்கணும், எப்படி உடையவராக இருக்கணும், நீ அன்பு கொண்டவராக இருக்கணும் அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஈனும் அப்படின்னா நமக்கு தரும், ஆர்வம்னா விருப்பம், நன்பு அப்படின்னா நட்பு. இதுதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி திருக்குறள் ஐந்தாவது திருக்குறள், இதோட முடிச்சுட்டு நம்ம பேலன்ஸை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐந்தாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்போ அன்புனா நமக்கு தெரியும், அன்புனா தெரியும், அமர்ந்த வழக்கு அப்படின்னாலும் நமக்கு தெரியும், வாழ்க்கை நெறி அல்லது வாழ்க்கை முறை. அப்போ அன்பு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர், அதுதான் இதுக்கு அர்த்தம். அன்பு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர், எப்பயுமே அன்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நபர், இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர், வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு இருக்காங்க. கடைபிடிப்பவர் இந்த உலகத்தில், வையகம்னா உலகம், இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அவர் தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் அடையக்கூடிய சிறப்பை அடைவார், அவர் தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் அப்படின்ற ஒரு சிறப்பு நிலையை அடைவார் அப்படின்னு இருக்காங்க, ஓகேவா? அப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க,
அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப, அதாவது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிப்பவர், அன்போடு வாழக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் அப்படின்ற ஒரு சிறப்பை அடைவாங்க. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர், மகிழ்ச்சியுடைய நிலையை அடைவதற்கு நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் திருக்குறள் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியுடைய நிலை எது? நீ அன்போடு இரு, நீ அன்போடு இருந்தால், நீ அன்போடு வாழ்ந்தினா ஆட்டோமேட்டிக்காக நீ இன்புற்றார் ஏதும் சிறப்பு, இன்புற்றவர் அடையக்கூடிய சிறப்பை நீ அடைவ, நீ மிகவும் இன்பத்தோடு வாழ்ந்து நீ இந்த உலகத்தில் சிறப்படைவ. அப்போ நீ எது பண்ணால் போதும், நீ மற்றவங்கள்ட்ட அன்பாக இரு போதும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுதான் இந்த திருக்குறள் அர்த்தம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வையகம்னா உலகம், என்ப அப்படின்னா என்பார்கள். ஓகேவா? ஓகே, இதுதான் ஐந்து திருக்குறள். நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஐந்து திருக்குறள் அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஐந்து திருக்குறள் பார்த்துருக்கோம். நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணி என்ன பண்ணிடலாம், ஒரு 50 வீடியோஸில், 50 பதிவில் நம்ம முழுக்க முழுக்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். கேட்டால் 250 திருக்குறளையும் ஒன்றா போடலாம். ஆனால் அது உங்களாலையும் படிக்க முடியாது, நம்மளாலையும் பெருசாக உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அப்பப்போ அஞ்சஞ்சு, அப்பப்போ அஞ்சஞ்சு ஸ்மால் ஸ்டெப்ஸோடைய ப்ரியாரிட்டி, முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். எடுத்தோன்னே ஒரு பெரிய செவரை தாண்டு அப்படின்னா நமக்கு தாண்ட முடியாது. அதுதான் எடுத்தோன்னே 250 திருக்குறளையும் படிக்கிறதுன்றது. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன சின்ன படிக்கட்டாக நம்ம காலை வச்சோன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அந்த செவத்தை தாண்டி போயிடலாம். அதுதான் இந்த அஞ்சஞ்சு திருக்குறளாக, 10 திருக்குறளாக போகிறது. அது உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அந்த மெத்தடில் போய்க்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து ஐந்து திருக்குறள் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் ஐந்து திருக்குறள் பார்த்துட்டு இந்த அன்புடைமை அதிகாரத்தை முடிச்சு கொடுத்துரும். ஓகேவா? ஓகே, இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.